महामाये महापद्मे महेश्वरी महामोहे महाशक्ति सीतालक्ष्मी नमोस्तुते सीतालक्ष्मी नमोस्तुते। புது ப்ரொஃபசர் ஒரு முரட்டாள். தேங்க்யூ வெரி மச். இந்த நாட்டோட வருங்காலமே உங்க கையில் தான் இருக்கு. உங்களை சில பேர் வக்கீலா வரலாம், சில பேர் ஜட்ஜா வரலாம். அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு படிக்கும் போதே இருக்கணும். ஒரு நல்ல மாணவன் தான் ஒரு நல்ல குடிமகனா வர முடியும். அறுக்காதே அறுக்காதே அறுக்கல.
பாடத்துக்கு வருவோமா? இன்னைக்கு எடுக்க போற பாடம் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். சப்போஸ் தெருவில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கல, எதிர்பாராத விதமா யாரா தாக்குனா கிரிமினல் அசால்ட் செக்ஷன் 351 படி பயங்கரமான குற்றம். அடிக்க வரவன முன் யோசனை படி முதல்லயே அடிச்சிட்டம்னா செக்ஷன் 355 படி குற்றமே இல்லை. ட்ரிபிள் ஃபைவ் தாக்கணுங்கிறது இல்ல, தாக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலே அண்டர் செக்ஷன் 298 தி இன்டென்ஷன் ஃபார் அசால்ட் கூட குற்றம் தான். படிக்கிறது கஷ்டமா இருந்தா எந்திரிச்சு வெளியே போயிடுங்க. உங்களை மாதிரி சில பணக்கார ரவுடி பசங்க கலாட்டா பண்றதுனால எத்தனையோ ஏழை மாணவர்களுடைய படிப்பு கெடுது. நானும் ஸ்டூடெண்ட் தான், ப்ரொஃபசர் ஆனவன் தான். என்கிட்ட வாலாட்டினீங்க ஒட்ட நறுக்கிடுவேன். இன்னமும் அப்படியே இருப்ப. படிக்கிறவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் வித்தியாசம் இல்லையா? நீ பண்ண பாரு, இன்னும் ரெண்டு வருஷம் நான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபாலா போறேன். அண்ணே உனக்கு வேலை கிடைச்ச உடனே கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். இந்தம்மா, ஆமா இந்த நேரத்துல கோயிலுக்கு போற, ரோட்ல ஒரே கூட்டமா இருக்குமா? அதனாலண்ணே எனக்கு பார்க்கதான் முடியாதே தவிர கேட்க நடக்க தெரியுமே. அதுக்கில்லம்மா, நான் சும்மா தானே இருக்கேன், அதனால கூட வராங்கிறேன். இல்லண்ணே நீ சில சமயம் இந்த மாதிரி அனுதாம காட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மத்தவங்க இப்படி பரிவு காட்டும் போதான் எனக்கு கண்ணு தெரியலங்கறத சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு. நானே போய்க்கிறேன். என்ன விட பெருசா லெக்சர் அடிக்கிறீங்க, தயவு செய்து நீங்களே போயிட்டு வாங்க. சாரி. ஓ, உங்களுக்கு கண்ணு தெரியாதா? நீங்க எங்க போறோம் சொல்லுங்க, நானே கொண்டு போய் விடுறேன். வேண்டாங்க, இது எனக்கு பழக்கமான வழிதான். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போனோம், நானே போய்க்கிறேன். இல்லங்க, இனி டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன ஊர்வலமோ எழவோ எல்லா டிராபிக் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. பக்கத்துல கேட்டீங்களா? ஒரே டிராபிக் ஜாம். எங்க வரல வாங்க, நானே உங்களை கோயிலுக்கு கொண்டு போய் விடுறேன். ஐயோ வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம்? ப்ளீஸ் கம். ஹலோ சின்ன பிரதாசியா, நான் தான் ரமேஷ் சுக்லா பேசுறேன். ரமேஷா, என்ன விஷயம் சார்? பாடத்துல ஒரு சின்ன சந்தேகம். ஒரு பொண்ண அவ விருப்பத்துக்கு விரோதமா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தா அது செக்ஷன் 359 வருமா இல்ல 365 வருமா? வாட் த ஹெல் யூ மீன்? ஒண்ணும் இல்ல, உங்க தங்கச்சி கீதா வேணாங்க இப்ப பிரின்ஸ் கிளப்புக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவ என்னடா கோயிலுக்கு போகணும்ன்ற? நீங்க வேணும்னு அவகிட்ட பேசுறீங்க. நீ வரலையா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்து வந்துடுறேன். சார், நம்பர் 14 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் அண்ணாமலைபுரத்துல கொண்டு போய் விட்டுருங்க. இனிமே வரவே மாட்டான்டா.
அடா என் குருட்டு தங்கச்சோட விளையாடுறீங்க கண்ணு தெரியாதுங்கற ஏத்தமா இப்ப நான் கண்ணை கட்டிக்கிறேன் அடிங்கடா பார்க்கலாம் நாங்க காலேஜில படிக்கிறதுக்கும் பிராக்சிடா இங்க அடிக்கிறதுக்கும் பிராக்சிடா ஒரு வட்டமோ மாவட்டமாவோ இருந்தா என்ன போடு போட்டுப்பீங்க மந்திரி பையனா இருந்தாலும் இதே கதிதான் சின்னப்பதாஸ் 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 இதான் தாசா எஸ் மிலார்ட் பப்ளிக் பிராஸ்கூட சொல்றதெல்லாம் நிஜம்தானே மிலார்ட் அந்த பசங்க வந்து என் தங்கச்சி கவர் கிட்ட விளக்க அவரு கேட்கல அடிச்சியா இல்லையா எஸ் ஆர் நோ அடிச்ச சார் ஆனா என்ன நடந்தது நீங்க சார் 1000 ரூபாய் அபராதமும் ஒரு வார சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன் என்ன அது போறதா சார் அதுக்காக பேட்ட ரவுடி மாதிரி அடிச்சு நொறுக்கறதா அதுல ஒருத்தன் எம்எல்ஏ மகன் இன்னொருத்தன் ஏன் மகன் நான் தான் இந்த காலேஜ் நடத்துறேன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வேணும்னு அடிச்சிருக்கேன் யா சார் அடிச்ச காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நடத்துக்காம பெரு பொடிக்கிங்க மாதிரி நடத்துக்கிட்டாங்க அதனால அடிச்ச இந்த வழக்கம் எல்லாம் வேண்டாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கிரிமினல் குற்றவாளிய என்னுடைய காலேஜ்ல வேலைக்கு வச்சுக்க முடியாது ஜெயிலுக்கு போற சார் உண்மை ஏன் போற என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன் ஆனா அங்க போலீஸ் எனக்கு துணைக்கு வரல நியாயத்தை எடுத்து சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு போனேன் சார் நடக்காதுன்னு தெரியும் அதனால தான் ராஜினாமா கடிதத்தை கையோட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா
நாங்க கொடுத்த வீட்டை நாளைக்கே காலி பண்ணிடு. ஆமா இருக்குற வேலைய விட்டுட்டு என்ன செய்ய போறேன்? பொறுக்குவேன். எங்க பா மிஸ்டர் தாஸ் வேல விஷயமா வெளிய போயிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ண காணோம். எப்ப வந்து அவரை கேட்டாலும் அவர் வேலை தேடி போயிருக்காரு, அவர் வேலை தேடி போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவர் வந்த உடனே பில்ல செட்டில் பண்ண சொல்லுங்க, இல்லனா ரொம்ப அசிங்கமா போய்டும். என்னமா நீங்க விஷயம் தெரியாத ஆளா இருக்கீங்க? பணத்துக்கா பஞ்சம்? பையனுக்கு தான் வேலை கிடைக்கல, பொண்ணா வேலைக்கு அனுப்பலாம்ல. இவளுக்கு கண்ணு தெரியாதுப்பா. இவங்களுக்கு தான கண்ணு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியுமா? என் கூட அனுப்பி வைங்க, பார்ட்டி 501 ரெடியா இருக்கு. ராத்திரிக்குள்ள ஹோட்டல் பில்ல கட்டி கை நிறைய பணத்தோட அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்க, யோசிக்காதீங்க, கை மேல காசு. வேலை அதுக்கு அப்புறம் நான் உங்க ரூம்ல கிளியர் பண்ணிறேன் சார். அது எப்படி நான் உங்களை நம்பறது? மிஸ்டர், உங்க தன்மானத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்தாங்க விசிட்டிங் கார்டு, இதுல என் ஃப்ரெண்ட் ரவி பிரசாத்தோட அட்ரஸ் இருக்கு, அவர்கிட்ட கைலாஸ் அனுப்பிச்சாருன்னு சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலை தருவாரு. தேங்க்யூ சார். ஜஸ்ட் a minute. அப்படியே இந்த பெட்டியை கொஞ்சம் ரவி பிரசாத் கிட்ட கொடுத்துறீங்களா? உங்க தயக்கம் எனக்கு புரியுது. வெறும் ஃபைல்ஸ் தான். ஓ, ஐ அம் சாரி சார். சோ ஓகே. தேங்க் யூ. வர சார். ஆ. கண்ணில்லாத கபோதி தாயே. யோ, நான் ஆம்பளையா? கண்ணில்லாத கபோதி தகப்பனே, ரா பிச்ச போடுங்க. இது பகல. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஏதாவது போடுங்க. நானே அறுக்க தான் போறேன். நாட்ல பிச்சைக்காரங்க அதிகமாயிட்டாங்களா? குரல் என்ன சத்யராஜ் குரல் மாதிரியே இருக்கு. ஐயா, ஏதாவது போடுங்க, ஏதாவது போடுங்க, ஏதாவது போடுங்கன்னா அதுக்காக நெத்தியில நாமத்தை போட்டுறாதீங்க. தாமி என்னையா ஹோட்டலுக்குள்ளே வந்து பிச்சையா? போய வழியா? போக வரல, உன்னை பிடிக்க வந்திருக்கேன். டேய், நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் பலராம். எங்கடா அந்த கள்ள கடத்தல் பாக்ஸ்? அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். டேய், என்கிட்டயே போய் சொல்றியா? நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் பலராம். தகவல் கிடைக்காம நான் எங்கேயுமே வர்றதே இல்ல. இதே மாதிரிதான் 1950 என்ன நடந்துச்சு. உங்ககிட்ட என்னடா பேச்சு? எங்க சார் கூப்பிடுறீங்க? ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கமர் கிட்ட வாங்கி தானே அடிச்சு. என்ன எந்த நாத்து அடிக்குது? தலைமுடியில இருந்து தானே தயாரிச்சிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் ரவி பிரசாத் எங்க இருக்காரு? ஹி இஸ் இன் டாப் ஃப்ளோர். டாப் ஃப்ளோர்? எஸ். தேங்க் யூ. கேப்ரேடன்ஸ்னா எப்படி இருக்கணும்? இந்த கண்ணுங்க ரெண்டும் கத்தி மொன மாதிரி இருக்கணும். கண்டவங்க மனச கூறுபடணும். இந்த இடுப்பு இருக்க உடுக்க மாதிரி அசையணும். அசஞ்ச அத்தனை பேர் மனசையும் சுண்டி இழுக்கணும். ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆட விலகணும். அதை கண்டு ஆம்பளைங்க எழுந்து நின்று ஆட்டம் போடணும். நீ என்னடா இப்படி போத்திட்டு வந்து நிக்கிறிய? இன்னும் நீங்க என்ன முழுசா பாக்கலையே. Wow, you're so beautiful. இன்னைக்கு நான் உன்ன விட போறது இல்ல. Don't touch me. என்ன பேசுற நீ? டச் பண்ணாம எப்படி வச்சுக்க முடியும்? என் பெர்மிஷன் இல்லாம என் விரல கூட யாரும் தொட முடியாது. Very good principal. Hi. என் பேர் தாஸ். I'm Radha. Hello. Yo, hey dear. யார் நீ? உன்னை யார் உள்ள விட்டது? மிஸ்டர் ரவி பிரசாத் பார்த்து இந்த பெட்டி கொடுக்கணும். பரவாயில்ல, எங்கிட்ட கூட நான் அவர் தம்பி தான். சாரி சார்,
நான் அவர் நேர்ல பார்த்து அவர்கிட்ட தான் கொடுக்கணும். கண்ண கண்ண கழுதெல்லாம் அவரை நேர்ல பார்க்க முடியாது. கொடு கொடு. ஒச்சுது. ஏன்டா பாத்துட்டு நிக்கிறீங்க? Stop it. Oh, yes, stop it. Stop it. Good morning, sir. என் பேர் தாஸ். நீங்க தானே மிஸ்டர் ரவி பிரசாத்? ஆமா. நான் தான் ரவி பிரசாத். உங்களுக்கு எப்படி தெரியும்? தொண்டர்கள் வழியில இருந்த தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சே. வெல் மிஸ்டர் தாஸ், அவங்க எல்லாம் அடிச்சப்போ ஏன் நீங்க திருப்பி அடிக்கல? நான் இங்க சண்டை போடுறதுக்காக வரல சார். இந்த பெட்டி உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். திருப்பி அடிக்கிறதுனு முடிவு பண்ணிருந்தா எல்லாரும் டிராயரோட ஒண்ணுக்கு போயிருப்பாங்க. பப்ளிக் நியூசன்ஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ இன். மிஸ்டர் தாஸ், இது என்னோட பர்சனல் ரூம். ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் தான் இங்க கூப்பிட்டு பேசுவேன். இப்போது பெட்டி எங்கிட்ட கொடுக்கலாம் இல்ல? ஓ சாரி சார். தேங்க் யூ. கிவ் திஸ். மிஸ்டர் கைலாஷ் உங்க வேலை விஷயமா டெலிஃபோன் பண்ணிருந்தார். நீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணலாம். தேங்க் யூ சார். அப்ப நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல சார், எனக்கு அந்த வேலை வேண்டாம். நான் சட்டத்தில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். கூலி வேலை செஞ்சாரு என் குடும்பத்தை காப்பாத்தவன ஒழிய மனசாட்சி அடகு வச்சு இந்த மாதிரி கள்ள கடத்தல் எல்லாம் பண்ண மாட்டேன். கடத்தல்? நாங்க என்ன திருடிட்டு வரோமா இல்ல கொள்ள அடிச்சுட்டு வரோமா? எங்கே மலிவா கிடைக்கதோ அங்க காசு கொடுத்து வாங்கி, எங்கே அதிக விலை கிடைக்கதோ அங்க விக்கிறோம். இதுவும் ஒரு வியாபாரம் தான் சார். இருக்கலாம் சார், ஆனா சட்டம் படிச்ச என்னால சட்டத்துக்கு விரோதமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பெட்டி இங்க கொண்டு வந்திருக்க நான் ரொம்ப வெக்கப்படுறேன். குட் பை. மனசாட்சி அடகு வச்சு வேலை பார்க்கற நிலைமையில நான் இல்ல. ஏன் அடகு வைக்கிறீங்க? ஒரு வேலையை பேசி வித்திர வேண்டியதுதானே? பணத்துக்காக குணத்தை மாத்திக்க முடியாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை. மனசாட்சிக்கு பயந்த உங்களை, லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் லட்சியத்தை விட்டு கொடுக்காத உங்களை. ஆம்பளை இப்படித்தான் இருக்கணும். ஒடிஞ்சு போனாலும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. சிகரெட், சிகரெட் குடிக்கிற பொம்பளை ரெண்டுமே. ஓ, குடிக்க வைக்கிறேன். சிகரெட்டியா? என்ன சார், உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறது? உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சார்? அப்பல்லோ நர்சிங் ஹோம். இதா வந்துட்டு. அண்ணே, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அண்ணே, டாக்டர் உள்ள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. ஒண்ணாகாத, பயப்படாதம்மா, நான் வந்துட்டல. டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இமீடியட் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நீங்க உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு செலவாகும்? 25,000 மேல ஆகும். மிஸ்டர் தாஸ், கார்க்குள்ள இருங்க, டிராபிக் ஜாம் ஆகுது. என்ன மிஸ்டர் தாஸ், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. ஐ சி. எந்த ஹாஸ்பிட்டல்? அப்பல்லோ நர்சிங். வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம்.
டாக்டர் விஸ்வநாத், இவரோட அம்மா நம்ம ஹாஸ்பிடல் தானே இருக்காங்க? எஸ் சார், அவங்களுக்கு ஆபரேஷன் உடனே பண்ணியாகணும். பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. இவங்க அம்மாவை காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே தாஸ், இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. நான் வரேன் தாஸ். சார், சார், நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதா முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். நாளை காலையில சரியா 9 மணிக்கு எல்லாம் வந்துடுறேன். நம்ம ஆபீஸ் ராத்திரி 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும்.
குட் ஈவினிங் டாக்டர். வாங்க மிஸ்டர் தாஸ். அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நதிங் டு வரி. நான் எதிர்பார்த்த விட அம்மா ரொம்ப சீக்கிரம் குணமாயிட்டு வராங்க. ரெண்டு மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போறோம். She will be all right. Thank you doctor. See you. ஏம்பா இங்க மூணு வாரம் தங்கணும்னா நிறைய செலவாகுமே. வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. சரியா போச்சுமா. பாரு டாக்டரா பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். செலவு பத்தி எல்லாம் நீ அம்மா கவலைப்படுற. உனக்கு தெரியாதாம்மா? அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் பெரிய வேலை. அவங்க முதலாளி தான் இந்த ஆபரேஷன் செலவுலாம் கூட ஏத்திட்டாரு. ரொம்ப நல்லவர்மா. யாருப்பா அந்த நல்லவர்? அப்புறம் சொல்றமா. இன்ஸ்பெக்டர் திரு பல்ராம் அவர்கள் பல சாதனைகள் செய்து தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமை சேர்த்திருப்பவர். அவரை நமது டிவி நிலையத்தின் சார்பில் வாழ்த்து கூறி வரவேற்று சிறப்பு பேட்டியை தொடங்க இருக்கிறோம். வணக்கம் பல்ராம் அவர்களே. வணக்கம். என்ன பேட்டி எடுக்க வந்துட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன எடுங்க? அதாவது சார், இது பாருங்க, என் பேட்டியை டிவியில காட்டும் போது தடங்கள் எதுவும் வராதே? நிச்சயமா வராது சார். வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. ஆமா, காவல்துறைக்கு வரணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? எங்க தாத்தா ஐஜி, எங்க அப்பா ஐஜி ஆகணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியல. ஏ, 4 அடி உயரம் தான், நாட் ஃபிட். அதனால நான் இந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஐஜி ஆகணும்னு முயற்சி பண்றேன், அதுக்காக தான் வந்தேன். இந்த துறையை நீங்க என்ன சாதிக்க விரும்பறீங்க? ஒரு பெரிய கும்பல் திருச்சியில இருந்து மெட்ராஸுக்கு கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத புடிக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல புடிச்சிருவேன். அப்படி புடிக்கல, என் பேரு இன்ஸ்பெக்டர் கே பலராமன் கிடையாது. இப்படி பகிரங்கமா சவால் விடுறீங்களே, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? இது மாதிரி எவ்வளவோ ஆபத்தெல்லாம் வந்திருக்கு, அதையெல்லாம் தாண்டித்தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இது பழங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. என்னன்ன சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. அவ சொல்றதோட நிறுத்த மாட்டான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு வாரத்தை நிறுத்தி வைக்க வேண்டியதுதான். என்னென்ன நீங்க அவனுக்கு பயந்து நாம நிறுத்திட்டா நமக்கு தான் பல லட்சம் ரூபாய் நஷ்டம். அப்ப இதே ஒரு சவால எடுத்துக்கிட்டு நான் முடிச்சு காட்டுறேன் சார். ஆமா கிழிச்ச. வேண்டாம் தாஸ், அது ரொம்ப ரிஸ்க். அதுலதான் சார் தில்லும் இருக்குது, த்ரில்லும் இருக்குது. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. கமிஷனரா இருக்கும், உடனே என்ன பாராட்டணும் துடிப்பாரு. எஸ், இன்ஸ்பெக்டர் கே பலராமன் ஸ்பீக்கிங். மிஸ்டர் பலராம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில பேட்டி கொடுத்தீங்களே, அது சும்மா தமாஷுக்கு தானே? நோ, கள்ள கடத்தல்காரங்களை கண்டிப்பா ஒழிக்க போறேன், அதுக்கு கொடுத்த பேட்டி தான் இது. அப்படியா? அப்ப வர 24ஆம் தேதி திருச்சி டு மெட்ராஸ் பிளைட் IC204ல 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரத்தை கடத்த போறேன். முடிஞ்சா புடிங்க. கே பலராம கிட்டயா சவால் விடுறேன்? என்னென்ன பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயா சவால் விடுறேன்? 24ஆம் தேதி திருச்சி ஏர்போர்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் தூங்க முடிஞ்சா தூங்குங்க. இன்ஸ்பெக்டர் பலராம், ஜீப்ல வர்றேன். என்ன சீப்பா நினைச்சு எனக்கு வழிவிடாம போறது யாரு? ஹாரன் அடி. ரிப்பேர் சார். இதெல்லாம் முதலே பார்த்து வைக்கிறது இல்லையா? பாம் பாம். ரிப்பேரான ஜீப் எல்லாம் கொடுத்து என் உயிரை வாங்குறாங்க. கவர்மெண்ட் மாறினாலும் ஜீப்பு மாற மாட்டேங்குதே. யோ, இவன் வழிவிட மாட்டான். ஒரு ஒதுக்கு ஒதுக்கு அப்படியே. உங்களை ஒதுக்கு தான் சொன்னேன், இடிச்சிட்டான். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆய் பொட்டி தொடர. யார் நீ? ஆய் போய் பா. அப்படின்னா? அகில இந்திய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பலராமன். ஐடென்டிட்டி கார்டு இருக்கா? அதெல்லாம் இல்லாம வர்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? சீ திஸ் சீ திஸ் ஹூ ஆர் யூ? நீங்க மிலிட்டரி, நீங்க தான் வச்சுக்கணும், நான் போலீஸ். வாங்க
திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், இது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகலாம். டோ டச். இல்லைங்க, நான் எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். ஐயோ, தொடர மாட்டீங்க போல இருக்கு. கம் ஆன். கை தாங்களா, கை கொடுக்குறீங்களா? சென்ட்ரல் ஸ்டேட் கொடுக்கலாம். செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கிற மாதிரி தெரியுது. டோன்ட் வரி, ஐ அம் ஹியர். வை ஆர் யூ வரி? ஸ்டாப் ஸ்டாப். நாங்க யாருன்னு தெரிஞ்சுதான் நிறுத்தினியா இல்ல தெரியாம நிறுத்தினியா? உன் நம்பர் என்ன? நீ எந்த சர்க்கிள்? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் யாருன்னு கேக்குறேன். என்ன தமிழ்நாடு பூரா தெரியுமாப்பா, டிவி பாக்கலையா? நீ பாக்கும்போது தடங்களா? ஆயி போயிப்பா, அகில இந்திய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பலராம். ஐடென்டிட்டி கார்டு இருக்கா? See this, huh? Where is it? உள்ள இருக்கு. ஓ, ஹியர். See this, huh? You know English, huh? இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? தரங்க பாக்கலாம். Don't touch, don't touch. இல்ல, அவர் திறந்தா பாக்கட்டுமா? No. இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. நோ நோ. அப்புறம் இந்த பலரா உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? வேண்டாம் சார், கோச் கார் போல இருக்கு. கோச் குயின். இந்த பொட்டிக்குள்ள ராணுவ ரகசியம் இருக்கு. இந்த பொட்டியை தொட்டா ராணுவத்தையே தொட்ட மாதிரி. யூ நோ தட்? சாரி சார், இத முதல்ல சொல்லிருக்கணும். குனிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொட்டி விட்ட மாதிரி வேற யாராவது பொட்டி கொண்டு வந்தா விட்டுறாதீங்க. ஏன்னா வைரம் கடத்தினாலும் கடத்துவாங்க. பி கேர்ஃபுல். இந்த பலரா மாதிரியே இருக்கணும். அபிஷேட்டா? நோ. மிலிட்டரி போலீஸுக்கு செலக்ட் அடிக்க கூடாது. சென்ட்ரல் சென்ட்ரல் தான், ஸ்டேட் ஸ்டேட் தான். Be careful, huh? Start, huh? Oh. Sir, கொஞ்சம் வண்டி இருந்துங்க. என்ன, உன்ன நம்பருக்கு வருதா? இல்ல, மிலிட்டரி. ஓ, டிரைவர் ஸ்டாப். கர்னல் தீபக் சர்மா, ஆயி போயி பல்ராம். நைஸ் மீட் யூ. பயங்கர புத்திசாலியான போலீஸ். எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அந்த பொட்டி கொடுத்துருங்க. பி கேர்ஃபுல், ராணுவ ரகசியம் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மாதிரி? மிஸ்டர் ஜீவா, மூவ் தட் சைட் சார். ஐ சே மூவ். மில்சி ரம்மு கிடைக்குமா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? ராணுவ ரகசியத்தை காப்பாத்தனதுக்கா? இதெல்லாம் என் கடமை. அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராணுவ ரகசியம். நானோ 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரங்கள். சேலஞ்ச் டெலிபோன் ஞாபகம் இருக்கா? ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. போலீஸ் போலீஸ். ஓ, நானே போலீஸோ? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்னைக்குன்னு துப்பாக்கி கொண்டு வரலையே. என்னை உங்களால் கைது செய்ய முடியாது. ஏன், விலங்கு கொண்டு வரவில்லை என்று பார்க்கிறாயா? வைரத்தை கடத்தியது யார்? நீ. நாம். குட்டி, நீங்க அந்த ஆள் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த குட்டி உங்க கைராகி இருக்கு, அதனால விஷயத்தை அப்படியே கபக்கு நாமிக்கிறங்க. பாத்துமா, லைன்ல கடத்துறேன்னா வழியிலேயே கடத்திட்டானே. ஸ்டேட் கொஞ்சம் அசந்தா, சென்ட்ரல். ஐயோ ஐயோ ஐயோ. வெல் மிஸ்டர் சின்னப்பதாஸ், உங்க சவால நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்ககிட்ட வேகம் இருக்கு, வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தர போறேன். அடையாள இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பங்களா, ஒரு கார் அண்ட் 100,000 ரூபாய் கேஷ். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல் மிஸ்டர் தாஸ், நீங்க இங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கம், லெட்ஸ் ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ். சாரி சார், எனக்கு பழக்கம் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ஓகே. ஐக் அண்ணா, நீங்க அவனுக்கு ரொம்ப அடங்கு கொடுக்குறீங்க. தோல்ல உட்கார வச்சிட்டீங்க, காதை கடிக்க போறான். திலீப், யார் யார எங்கெங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் ஹிமா. ஹாய் ராதா. என்னமோ அனக்கி பெருசா மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு டயலாக் பேசுனீங்களே, மறந்துட்டீங்களா? காரு, பணம், பங்களா இதெல்லாம் கிடைச்சதும் கைவு சேர்ந்த மனசாட்சிய தார வாத்துட்டீங்களா? மனசாட்சியை தார வாக்காம இருந்தா வாத்து மடைய நான் இருப்பேன். நியாயமா நடக்கணும், நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வாய் கிழிஞ்சிருச்சு. உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அவங்க விரிச்ச வலையில விழுந்துட்டீங்களா? அத நீ சொல்றியா?
இடக்க கூட அதெல்லாம் இழந்துட்டு நிக்கிற பேஷ் அத மட்டும் இழக்காம இருக்கிறதுனாலதான் இன்னும் உயிரோட இருக்கேன் யூ நோ வை என்ன விரும்புற ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக யார் அவ நீங்கதான் நானா அவங்கட்ட உன் பருப்பெல்லாம் வேகாது ஏ வேகாது இட்ஸ் அ சேலஞ்ச் ஏத்துக்கிறேன் என்ன தானே சேலஞ்ச் அம்மா ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சிருங்க. வீட்ல பொம்பளைங்க இல்லாதனால போட்டது போட்டபடி கிடக்கு. ஒழுங்கு பண்ணிட்டு வர. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? ஏ? நானே தரந்து வந்தே. தரந்து வந்தியா? சாவி ஏங்கட்டில இருக்கு நீ எப்படி தரந்த? உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குமா? நான் என்ன கேக்குற நீ என்ன சொல்ற? நீங்க வெச்சிட்டு இருக்கீங்களே அந்த சாவியை தான் சொன்னேன். உன்னை பார்த்த நல்லா அடிக்கலாம்னு தோணுது. உணர்ச்சி வசப்பட்டா அதான் தோணும் இப்ப இங்க இருந்து நீ போக போறியா இல்லையா எங்க பெட்ரூம்க்கு நீ வந்து எது பேசினா இடக்க முடக்காவே பேசுற பேச்சு மட்டும் தான் அப்படி மத்தபடி எல்லாமே சுத்தம் என்ன சொல்ற சரி சரி போய் குளிச்சிட்டு வாங்க எதுக்கு சமைச்சு வைக்கிறேன் ஆமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது நான் செஞ்சா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் வேணும்னா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் என்ன தான் செய்யறீங்க
வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. போர் அடிச்சிருக்குமே, டிவி பாத்துக்கலாம் இல்ல? தலைவலிக்குமே. ரேடியோ கேக்குறது. நான் உயிரோட இருக்குது உனக்கு பிடிக்கலையா? தொடர்ந்து தப்பா நினைக்காதீங்க. சத்தியமா பிடிக்கல. ஷட் அப். நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் பலராம். அத நான் சொல்லணும். சரி சார், இப்ப இருக்கீங்க வந்தீங்க. கில்லி விளையாடுக்கா, கோலி விளையாடுக்கா, இல்ல பல்லாங்குழி விளையாடுக்கா? உங்களுக்கு பொழுது போறானே, என்ன விட்டு வேற ஆளே கிடைக்காத. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் எதுக்காக வந்தனே? உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். ஓ, விசாரிக்க வந்தீங்களா? அதுக்கு என்ன சார் காரு பணம் பங்களான்னு சௌரியமா இருக்க? விசாரிச்சாச்சு இல்ல? கிளம்புங்க. இந்த இதெல்லாம் அட, இந்த இதெல்லாம் திடீர்னு எப்படி வந்ததுன்னு விசாரிக்க வந்திருக்கேன். திருடுனா? வெரி குட், அதத்தான் எதிர்பார்த்தேன். வரேன். வாட்? திருடுனியா? பின்னா திருடுறது அவ்வளவு சுலபமான வேலை நினைச்சீங்களா? அத பாராட்டி மெடல் வேற கொடுப்பாங்களா? கண்ணில விளக்கெண்ணி ஊத்திக்கிட்டு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கும் போதே முழிய திருடுறவனா? போய் உடுப்பி ஓட்டல ஒரு காபி டம்ளர் திருடுங்க பாக்கலாம். அவ்வளவு ஏன் சார்? அந்த தெருமுனையில ஒரு கடை இருக்கு, அங்க போய் முடிஞ்ச ஒரு பேராவை திருடுங்க. நான் என் தொழிலே மாத்திக்கிறேன். என்கிட்டயே சவால் வர்றியா? ஐயோ, இந்த சவடால் எல்லாம் வேண்டாம் சார். வெள்ளிக்கிழமை ராத்திரி கடை சாத்துறதுக்கு அப்புறம் பேராவை திருடுங்க. உங்களை பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். சவால் சவால் எதுக்கு அந்த வரல காட்டுறீங்க? எல்லாரும் இந்த வரல காட்டுவாங்க. ஒரு சேஞ்சுக்காக இந்த வரல காட்டினேன். மட்டுமா பேனாவோட வர்றேன். வெரி குட். சார், இந்த ஃபைவ் ஸ்டார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள ஒரு திருடன் நுழையறா சார். போய் புடிங்க சார். ஏகப்பட்ட பொய் சொல்லுவா, நம்பாதீங்க சார். பகல்ல ஷாப்பிங் பண்றதை விட நைட்ல திருடுறது ஈஸியா இருக்கும் போல இருக்க. சின்னபதாஸ், பேனாவை திருட முடியாது. திருடி காட்டுறா, திருடி காட்டுற. பாபா சொன்ன கருமா. பல்ராம், உன்னுடைய லட்சியம் பேனாவை திருடுறதுதான், பிஸ்கோத்தை திருடுறது இல்ல. சரி 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 சரி. என்னடா அது, இவ்வளவு பெரிய கடையில ஒரே ஒரு சின்ன பேனா இல்லையே. ஒருவேளை எல்லாரும் எழுதுறத விட்டுட்டாங்களா? படிக்கிறதான் விட்டாங்க. இது தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய ஐட்டத்தையே தூக்கிட்டு வரதா சொல்லிருப்பேனே. எக்கச்சக்கமான பேனா. பலராம், நீ சபதத்தை நிறைவேற்ற போறடா. இது எனக்கு, இது சின்னப்பதாசுக்கு. மிஸ்டர் பலராம், ஒரு பேனா திருடுறதா லட்சியம், இன்னொரு பேனா திருடுறது அல்பம். இதே மாதிரிதான் 1950ல. நோ நோ நோ, ஐ நோ தட். This is all right, huh? Hello, Inspector. நைட்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? டெலிபோன் வந்த போக நான் நம்பல. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இன்ஸ்பெக்டர். முன்னெல்லாம் போலீஸுக்கு உறவுக்காரன் சொல்லுவீங்க, இப்ப நீங்களே போலீஸா? ஆளை பாரு, மாரியம்மன் கோயில் பூசாரி மாதிரி இருந்துருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் இதை திருடணும்னு திருடல, ஒரு லட்சியத்துக்காக திருடனே. ஒரு லட்சியம்? நான் இன்ஸ்பெக்டர் அடிக்காதீங்க, அப்புறம் உங்க மேல கேஸ் போடுவீங்க. ஐயோ, மூச்சு விடும் போது ஆடாம இருக்க மாட்டேங்குதே. வணக்கம் சார். என்ன சார் இந்த பக்கம்? காத்து வாங்க வந்தேன். பார்த்தா தெரியல அடி வாங்கி படுத்திருக்குது. ஐ, மண்டையில ஒரு கொட்டை போட்டிருக்காங்க. இது மண்டை, இது மூளை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தான் நான் எந்திரிக்க முடியுமா? ஐ, மூக்கு கூட கிளி மூக்கு மாதிரி வளைஞ்சிருக்குது. முன்னால நெல்லு போடவே கொத்தி திங்கிறேன். விட்டா கிளிச்சோசிக்காரன் கொண்டு போய் விட்டு சீட் எடுக்க சொல்லுவீங்க போல இருக்கே. இந்த ஹாஸ்பிடல் காரங்களும் வேற வேலையில. உன கால கட்டுப்பட்டு விட்டுருவாங்க. சரியா போச்சு, என்ன விட்டுடுங்க. இப்ப அது புரியுதா? திருடுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. திருடுறது ஈஸிதான், அடி வாங்க முடியலையப்பா. இப்படித்தான் 1950ல அவஸ்தப்படுத்தாதீங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப புரியுது. சரி, காலு வேண்டாம்,
நானே கட்டிக்கிறேன். காலை விடுங்க, எல்லாம் ஓகே. ஐயோ ஐயோ அம்மா அப்பா அப்பா என்ன இப்ப இது சேர்ந்துக்கிருச்சு? கட்சியில தான் கூட்டணி, கட்டிலேயுமா கூட்டணி? ஐயோ மூக்கும் சேர்ந்துருச்சு. சத்தியாகிரகமே பண்ணிடுவாங்க. யார் வாங்கிட்டு வந்தாங்க? அதான்டா உன் செக்ரட்டரியாமே, தங்கமான பொண்ணு. அட அழி போய் கிடக்குது. என்ன அண்ணி அழகா இருப்பாங்களா? அண்ணியா யாரு இப்ப உள்ள வந்துச்சே? குட்டையா கவுன் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கடி ஜிங்கடி ஆட்டிக்கிட்டு அத போய் அண்ணிக்கிறிய? எனக்கு அதாவது ஆட்டுக்குட்டியே பிடிக்கும். எனக்கு என்னமோ உனக்கேத்த பொண்ணு அவதான தோணுது. ஆமா அண்ணே. அம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு எப்படி மாறணும்? அப்படி சும்மா பட்டு புடவை கட்டிக்கிட்டு, அப்படி போத்திக்கிட்டு, அப்படி சும்மா தலை நிறைய பூச்சிக்கிட்டு, அப்படி நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு, அப்படி சும்மா கை நிறைய வளையல் மாட்டிக்கிட்டு, மகாலட்சுமி மாதிரி இருக்க வேண்டாமா? ஏதோ கோட்டா மாதிரி உன கூட்டிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணி சொல்றியா? அண்ணிய பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத அண்ணே. சும்மா இருடி, அவனுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவளையே கட்டிக்கிட்டோம், அவன் தானே வாழ போறவன். தேங்க்ஸ் மா. ஐயோ அம்மானா அம்மாதான். வாய் கூசாம ரேஸ் குதிரை குடும்பத்துக்கு லாயக்கு இல்லாதவன்னு சொன்னேன். தெய்வீகமான பொண்ணு, படி ஏறும்போதே மங்களகரமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அம்மா யாரு பூஜை பண்ணாலும் பாக்குறதுக்கு மங்களகரமா தாமா இருக்கும். எல்லாம் வெறும் ஸ்டண்ட், பயங்கரமா நடிக. உங்களை சென்டிமெண்ட்ல சிக்க வைக்க பாக்குறா, ஏமாறாதீங்க. அண்ணே அண்ணிய பத்தி அபாண்டமா சொல்லாத. அண்ணே அண்ணி யாரு? சும்மா ஏதாவது வாயில வந்துரு போறது, தண்ணியில எழுத வேண்டிய உறவு. இவகிட்ட என்னால சிக்க முடியாது, தயவு செய்து ஆளை விடுங்க. என்னடா அது? அந்த பொண்ணு மனசு கலங்கறப்பல பேசிட்ட, அவ ரூம்குள்ள போய் கதவு சாத்திட்டா. நடக்க கூடாது, ஏதாவது நடந்தா என்னடா செய்யறது? சும்மா விளையாட்டு சொன்னமா, அதையா சீரியஸா எடுத்துக்கிட்டா?
என்ன அடிச்சீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு சும்மா காமெடி பண்ணா அதுக்கு விஷத்தை குடிக்கறதா? நிஜமாவே உன்னை நான் லவ் பண்றேன். நீ முதல்ல டாக்டர் கிட்ட வா. வீடுங்க. யார் விஷம் குடிச்சது? பாடி முடிச்ச கையோட அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கலப்பா இருக்குன்னு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா? என்னமோ விஷத்தை குடிக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. சவால் விட்டீங்கல்ல? இப்போ உங்க அம்மா மனசுல ஸ்டாக் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன அடிச்சதுக்கு தண்டனையா? அஞ்சு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. முடியாது. 10 தடவை தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ என்ன? முகத்துக்கு பத்தும் சரியா இருக்கும் போல இருக்க. தாஸ், இந்த ஃபேக்டரி என் பார்ட்னர் ஒருத்தருக்கு சொந்தமானது. நம்ம பிசினஸ்ல இது ஒரு முக்கியமான இடம். ஹலோ சுக்லா. ஹலோ. என்ன சந்த டீல்? மல்கோத்ரா அவ்வளவு ஈஸியா படியல. நான் விடுவேனா? ஒரு டீம் மிரட்டி சரக்கு வாங்கிட்டேன். இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல 40 கோடி ரூபாய் பேரும். நீ ப்ரொஃபசர் சின்னப்பதாஸ் இல்ல? ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தது இவர் தான் சார். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஏதோ பொறுக்க போறேன்னு சொன்னியே, இங்கதான் பொறுக்கிட்டு இருக்கிய? ஆமா சார், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் கரஸ்பாண்டன்ட் இங்கதான் பொறுக்குறாருன்னு. ரொம்ப பெருமையா இருந்தது சார். என்ன நான் சொன்னேன்? ஒன்னா பொறுக்கல, ஏன்டா கோவச்சுக்கிறேன்? யூ பாஸ்டர்ட். காம் டவுன் சுக்லா. நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறது அசிங்கம். சுக்லா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர். கம் ஆன் கம் ஆன். அடுத்த உலக கடத்தல் காரங்க மீட்டிங் எப்போ நடத்த போறோம், எங்க நடத்த போறோம், அதை பத்தி ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? அது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? உலகத்துல இருக்கிற பயங்கரவாதிகளும் கடத்தல்காரங்களும் ஒன்னா சேர்ற இடம் இல்லையா? அதனால சிபிஐ ரொம்ப கெடுபடியா இருக்கு. அது ரொம்ப ரகசியமா இருக்க வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு வாரத்துல இடத்தையும் தேதியோ நான் முடிவு பண்ணி சொல்றேன். அம்மா அம்மா இருப்பாரு, தங்கச்சிக்கா நெக்லஸ் வாங்கி வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன அது ஆசையா தங்கச்சிக்கா நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்? நீ என்னமா படிச்சுட்டு இருக்கிய? அந்த நெக்லஸ் என்ன விலை இருக்கும்னா? அப்படி கேளு. உனக்கு நான் சீப்பா வாங்கிட்டு வந்துடுறேன்னா 2,10,000 ரூபாய் அசால் வைரம். இந்த மாசம் சம்பளத்துல வாங்கினியா இல்ல உன் முதலாளி அந்த நல்லவர் பரிசா கொடுத்தாரா? ஏங்கி திடீர்னு இப்படி கேக்குற? இது வரைக்கும் கேட்கலடா. ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி வைத்தியம் பாத்தியே, அப்ப கேட்டிருக்கணும். 100,000 ரூபாயை கொண்டு வந்து தங்கச்சி கண்ணு ஆபரேஷனுக்குன்னு சொன்னியே, அப்ப கேட்டிருக்கணும். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு குடி வந்தோமே, அப்ப கேட்டிருக்கணும். ஏன்னா நீ நல்லவன்னு நாங்க நினைச்சோம். உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வக்கீல் ஆக்குனதுக்கும் இப்ப நீ செய்யற தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆக்கிட்டியே. எல்லாம் என் தலையெழுத்துடா. அம்மா, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனப்போ ஆபரேஷனுக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டமா. உன்னை காப்பாத்திருக்காத இந்த வேலையில சேர்ந்தேன். என்ன காப்பாத்தவா? அப்படியே நான் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லடா, ஒரு நல்லவனோட அம்மா நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இப்படி சட்டவிரோதமான காரியத்தை செஞ்சு லட்சம் லட்சமா சம்பாதிக்கிற அயோக்கியனோட வாழறத விட அது எவ்வளவு மேல்? அம்மா, யாரோ என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. வேற யாரோ சொல்லலடா, ராதாதான் என்கிட்ட சொன்னா. அம்மா அம்மா, நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாதுமா, டாக்டர் சொல்லிருக்காரு. என் மேல உனக்கு அவ்வளவு அன்பு இருந்தா இனிமே இந்த வேலைக்கு நீ போக கூடாது. பணம் என்னடா பணம்? கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு தான் இந்த வயசான காலத்துல நான் நினைக்கிறேன். இந்த பங்களா காரு இதெல்லாம் நமக்கு வேண்டாம்டா, வேண்டாம். மேல கோவமா? அம்மா சொல்றது நியாயமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. மனசால நல்லவரா இருக்கிற நீங்க தொழிலாளியும் நல்லவரா இருக்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். தப்பா? அந்த ரவி பிரசாத் கும்பலை பத்தி தெரிஞ்சவங்கிறதுனால சொல்றேன். பிளீஸ் இந்த வேலையை விட்டுருங்க. மிஸ்டர் தாஸ், கடத்தல் தொழில ரிஸ்க் தான், எப்ப மாட்டிக்கும் தெரியாது. இதுவரைக்கும் உங்க மாதிரி படிக்க வச்சு வக்கீல் ஆக்கினதுக்கு கூட இருக்கிறதுனால தப்பிச்சு இப்ப நீ செய்யற தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாம ஆகிட்டியே. பணம் என்னடா பணம்? கூழ
சோறோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு தான் இந்த வயசான காலத்துல நான் நினைக்கிறேன். தாஸ் தாஸ் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு மாதிரி இருக்கீங்க. வாங்க உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும். கவலைகளை தீர்க்கிற சொர்க்கம் அது. தாஸ் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. இது நாம நடத்துற இன்னொரு பிசினஸ். விபச்சார விடுதி, கஞ்சா, கள்ளக்கடத்தல், தங்கம், இதெல்லாமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் டிமாண்ட் இல்லாம போயிடும். இந்த ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் என்னைக்கும் இருக்கும். பை த பை, இவன் தான் மைக்கேல் டிசோசா. ஹலோ. பொண்ணுங்களை கொண்டு வரதுக்கும் அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் இவன் தான் இன்சார்ஜ். என்னது கலாட்டா? அந்த 140 பொண்ணுங்கள்ல இவ மட்டும் எப்படியோ விஷயங்களை தெரிஞ்சுகிட்டு அடம் பிடிக்கிறா. விருப்பம் இல்லாத பொண்ண விபச்சாரத்துல ஈடுபடுத்துறது அவ்வளவு நல்லா இல்ல சார். தாஸ் நீங்க மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, மூளைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவ்வளவு விட்டா சும்மா வரப்பா? நேரா ஏதாவது பத்திரிகை ஆபீஸ் போவா, எல்லாத்தையும் சொல்லிடுவா, அப்புறம் நாம தான் மாட்டிக்குவோம். காப்பாத்துங்கல்ல மைக்கேல், பொம்பளை எங்க அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அவள் அழவிடாது. காப்பாத்துங்கல்ல. செத்துட்டாளா? ஆமா. டோன்ட் பி சென்டிமெண்டல், உணர்ச்சி வசப்படாதீங்க. கண்ணு முன்னால ஒரு பொண்ணை கண்ணாப்பு நான் அடிச்சு கொண்டிருக்கீங்க, எப்படி சார் உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? பொண்ணுங்க மானத்தை வித்து நடத்துற பொழப்பு ஒரு பொழப்பா? இது அணிக்க கேட்டிருந்தா உங்க அம்மா படிச்சிருப்பாளா? பணம் பதவி வேணுங்கிறவங்க மானம் மரியாதை எல்லாம் பார்க்க கூடாது தாஸ் இத்தனை நாள் பாக்கலையே, இன்னைக்கு என்ன திடீர்னு? இத்தனை நாள் பாக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக. இப்ப பாக்குறேன், என் கூட பிறக்காத தங்கச்சியை காப்பாற்ற முடியலங்கிறதுக்காக. துரியோதனம் கூட இருந்ததுனால மட்டும் கர்ணன் கட்டவனாயிர முடியாது சார். நான் வரேன் தாஸ். அந்த கர்ணன் கடைசி வரைக்கும் துரியோதன் கூட தான் இருந்தா. அது புராணம், இது புரட்சி. குட் பை மிஸ்டர் பிரசாத். அந்த ரவி பிரசாத பத்தி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் போதுமான ஆதாரம் இல்லாதனால எங்களால் அவன் அரெஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. மிஸ்டர் தாஸ் இப்ப நீங்க கொடுத்த தகவலை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா எங்களால் அவனை கையங்களமா பிடிக்க முடியும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். நோ சார், நான் நன்றி எதிர்பார்த்து இதெல்லாம் சொல்லல. இதை சொல்றது மூலமா என் மனசாட்சிக்கு நிம்மதி கிடைக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். சார் இவனை நம்பாதீங்க சார், கொஞ்சம் அசந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டையே மங்காத்தாட வச்சிருவான் சார். மங்காத்தாவா? மங்காத்தானா தெரியாதா? உள்ள வெளியே உள்ள வெளியே. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? டி சீரியஸ் ஐசே சார், சீரியஸா தான் சொல்றேன். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்மளை இந்த பக்கம் போக சொல்லிட்டு அந்த பக்கம் தானே திருடணும். இவன் இந்த பக்கமே திருடுவான் சார். இதே மாதிரிதான் 1950 என்ன நடந்துச்சு. நான் அவரை நம்புறேன். அந்த மாதிரி இடத்துல இருந்து தப்புங்கறத ஃபீல் பண்ணி திரும்பி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பிஏபிஎல் வக்கீல். இல்லையா? பிஏபிஎல்னா வக்கீல் தான், எம்பிபிஎஸ் தான் டாக்டர்.
தாஸ் எஸ் பனி சும்மா இறியா நீங்க கொடுத்த தகவல் படி அந்த விபச்சார விடுதியை நாங்க ரைடு பண்றோம் அங்க ஐட்டம்ல நல்லா இருக்கும்ல சார் இல்ல சார் அங்க போய் அவங்களை கப்புல பிடிக்கணும்ல அதுக்கா ஐடியா கேட்டுக்கிட்டேன் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா இதே மாதிரி தான் 1950ல வேண்டாம் ஐயா அது சரி அவங்க எல்லாம் கிளவியா இருப்பாங்க ரவி பிரசாத் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் அந்த ஆளை பார்க்க நான் தயாரா இல்லைன்னு போய் சொல்லு அவரை பார்க்க தான் தயாரா இல்ல உங்க காதலி ராதாவை காப்பாத்த கூட தயாரா இல்ல விளக்கமா தெரிஞ்சுக்கணுமா போட் கேட்டிங் போய் பாருங்க இந்நேரம் உங்க ராதா அதையே என் வாயால சொல்லணும் ராதா பொய் சொன்னையா நோ பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது ராதா ஆபத்துல இருக்கான்னு சொல்லி அனுப்புனேன் அது உண்மை ஆனா அவ இங்க இருக்கான்னு சொல்லலையே அவசரப்படாத வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு உங்ககிட்ட அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லாம இருப்பேனா இந்த ரவி பிரசாத காட்டி கொடுக்கறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா சாவ பத்தி கவலைப்படுறவனா இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் ராதா இங்க கிங்ஸ் ஹோட்டல்ல இந்நேரம் திலீப் அவளோட ஜாலியா இருப்பான் முடிஞ்சா நீ போய் அவளை காப்பாத்திக்க என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது
You are under arrest. இதே மாதிரி தான் 1950ல சார் சார் அங்க ராதா உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார் எப்படி ஹாஸ்பிடல் கொண்டு போறோம் சார் அப்படியே வாங்க சார் ப்ளீஸ் எப்படி இருக்கு டாக்டர் she is very serious wants to talk to you दास, इन्ह इन्ह बंद चलेंगे, इन्ह पति उनके किधर सोल्ला हम बरत चुके, नी नी नने किरे मदरी, ना 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 ना
மைக்கேல் நாளைக்கு தான சின்னப்பதாஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஆமா சார், அரசாங்க வக்கீல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியும் திலீப் கொலை குற்றத்துக்கு அந்த தாச 10 வருஷமாவது உள்ள தள்ளிடுவாங்க. முட்டாள், அவ சட்டம் படிச்சவன், ரொம்ப புத்திசாலி. எந்த வக்கீல் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போற வழியில பேன கவுத்துடு. யார் மேலயும் சந்தேகம் வரக்கூடாது. எஸ், இட் ஷுட் பி லைக் an accident. ஓகே ஓகே சார். சிஸ்டர், பேஷன் கண்ணு முழிச்சிட்டாரு. இப்ப எப்படி இருக்கீங்க? உங்க சொந்தக்காரங்க யாரா இருக்கங்களா சொல்லுங்க, வர சொல்றேன். மயக்கம் தான் தெரிஞ்சிச்சு தவிர இன்னும் நினைவு திரும்பல நினைக்கிறேன். எதுக்கு நீ இப்ப டாக்டர் கூட்டிட்டு வா. டாக்டர் கவிதா, இந்த நர்சிங் ஹோம்க்கு சீஃப் டாக்டர். உங்க பேரு? பேரு பேரு வந்து நான் யாரு? சிஸ்டர், தலையில பலமா அடிப்பட்டதுனால அவருக்கு தான் யாருங்கிறது மறந்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திரும்பவும் கண் முழிக்கிற வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். யாராவது ரிலேஷன்ஸ் வந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. உன் மக செஞ்ச காரியத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சு ஷூட் பண்ணிருக்கணும். எங்க முதலாளி ரொம்ப நல்லவர். அந்த ரெண்டு கழுதைகளையும் பங்களாவில இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டு வாடான்னு மட்டும்தான் சொல்லி அனுப்பினாரு. அதனாலதான் இத்தனை நாள் இங்க தங்கினதுக்கு உங்ககிட்ட வாடகை வசூலிக்க வேண்டாம். இதே மாதிரி தான் 1950ல. ஏய் என் விஷயத்துல தலையிட்ட என்ன நடக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் பலராம், ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துவீங்க? ஆபத்துல கதாநாயகன் தான் காப்பாத்தணுமா? காமெடியன் காப்பாத்த கூடாதா? டோன்ட் வரி. என்னடா ஆ ஆ ஆ
இத்தனை தமிழ் படம் பார்த்திருக்கோம், இது கூட தெரியலனா எப்படி? டேய் ஒரு டேய் 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 அட பாவி, கவர்மெண்ட் ட்ரெஸ்ஸே உருவிட்டியடா. நல்ல வேலை கற்ப காப்பாத்திட்டோம். இதே மாதிரி தான் 1950ல் ஃபைட்ட முடிச்சிட்டு பேசுறேன். எப்படி நம்ம ஃபைட் பாத்தியா? ஓ, உன்னால தான் பார்க்கவே முடியாதோ? இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில சின்ன பதாஸ் எனக்கு வேண்டாதவனா இருக்கலாம், ஆனா மனுஷங்கிற முறையில உன்னையும் உங்க அம்மாவையும் காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் என் வீட்லயே தங்கலாம். இதே மாதிரிதான் 1950ல் சரி, வீட்டுல போய் பேசிக்குவோம். கமான் சிஸ்டர். டாக்டர், இங்க இருந்து பேஷண்ட் எங்க? நான் எவ்வளவு சொன்ன டாக்டர், போலீஸ்காரங்க கேட்கல, பலவந்தமா கூட்டிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லிடு, நீ சின்ன பதாசு தானே? தெரியாது சார், எனக்கு ரூமே ஞாபகத்துக்கு வரல. உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். ஏன் அனுமதி இல்லாம என் பேஷண்ட நீங்க எப்படி கடத்திட்டு வரலாம்? அவர் அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க ஹோல் டிபார்ட்மெண்டே கோர்ட்டுக்கு எடுத்து சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஒரு கொலையை செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஞாபக சக்தி இழந்துட்ட மாதிரி இவன் நடிக்கிறான். அதை தீர்மானிக்க வேண்டியது டாக்டர்ங்கிற முறையில நான் தான், நீங்க இல்ல. நீ ஒரு டாக்டர் தான், ஆனா அதே சமயம் என்னோட பொண்ணுங்கிறத மட்டும் மறந்துடாத. உன்னால இவன் உடம்புக்கு வைத்தியம் பார்க்கத்தான் முடியும். இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு தாமா தெரியும். அப்பா, அப்படியே இவர் தான் நீங்க நினைக்கிற குற்றவாளினா கூட பூரண குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இவரை விசாரிக்க முடியும். அது வரைக்கும் இவர் ஏன் பாதுகாப்புல தான் இருக்கணும். கவிதா, போலீஸ் கஸ்டடியை விட ஒரு நர்சிங் ஹோம் பாதுகாப்பான இடம் இல்லம்மா. ஆனா இவருக்கு நான் வைத்தியம் செய்ய போற இடம் நம்ம வீடு. ஒரு ஐஜியோட வீடு நிச்சயமா பாதுகாப்பான இடம் தாங்கிறத ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க, காஃபி டாக்டர். இது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் மாறு வேஷம் போட்டியா? அது நான் இல்ல, என்னோட அக்கா. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. பொம்பளைங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன், ஆனா அவ பிடிவாதமா இருந்தா. மத்த தொழில இல்லாத த்ரில் அட்வென்ச்சர் போலீஸ் தொழில தான் இருக்குன்னு போலீஸ் ஆபீசராவே ஆயிட்டா. ரவி பிரசாத்ங்கிறவனோட கடத்தல் கும்பல பிடிக்க அவன் ஹோட்டல்லயே டான்ஸரா போனான். அப்பப்ப அவனை பத்தின தகவல்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் அந்த ஹோட்டலில் அவ கொலை செய்யப்பட்டா. அப்படின்னா ராதா ஒரு போலீஸ் ஆபீசரா? என்ன கேட்டீங்க? இல்ல, அது வந்து உங்க அக்கா பேர் ராதான்னு சொன்னீங்க. என் அக்காவோட பேர் என்ன சொல்லவே இல்லையே.
தாஸ் என்ன வந்துச்சிருங்க என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் கொஞ்ச காலம் ரவி பிரசாதோட சேர்ந்து கள்ளக்கடத்துல ஈடுபட்டு இருந்தாரு அப்புறம் மனசு மாறி அப்புறம் ஆகி எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு தாஸுக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் அவரை வச்சே இந்த கூட்டத்தை பிடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் சார் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு அந்த தாஸ் இன்னொன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் கணேஷ் அப்ப அவனையும் திருத்தட்டுமா எஸ் விஷயம் தெரிஞ்ச போலீஸ்காரன் சும்மா இருக்கான் மைக் ஃபினிஷ்
ஹலோ ஆ நான் கணேஷ் தான் பேசுறேன் சார் கிங்ஸ் ஹோட்டல் முதலாளி ரவி பிரசாத் பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் சொல்லுங்க நீங்க யாரு என் பேர் மைக்கேல் டெசஸா இப்ப தட்டின் கிளப் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன் சீக்கிரம் வாங்க சார் இல்லனா என்ன கொன்னுடுவாங்க நீங்க தைரியமா இருங்க நான் இப்ப வந்துட்டே இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு உடனே வாங்க சார் ரவி பிரசாத் பத்தி யாரோ தகவல் தரேன்னு ஓகே புரியுது அதையும் ட்ரை பண்ணி பாருங்க எஸ் சார் மிஸ்டர் மைக்கேல் டிசோசா ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரே அந்த ரவி பிரசாத் தீர்த்துட்டே இருப்பா டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சகஜம் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லி போடி மரத்து புத்தர் மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பீங்க மிஸ்டர் தாஸ் உங்க உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது எங்க சார் புரிஞ்சுக்கிட்டீங்க அநியாயமா மாடியில இருந்து விழுந்து செத்தாலே ராதா அவ யாரு அவ உங்க மக அத நீங்க விடமுனா மறந்துடலாம் அவங்கள மன்னிச்சிடலாம் ஆனா அவ என்னோட காதலி அதை என்னால மறக்கவும் முடியாது அவங்கள மன்னிக்கவும் முடியாது மிஸ்டர் தாஸ் அவங்க பலத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தனிப்பட்ட மனுஷனா போய் உங்களால என்ன சாதிக்க முடியும் அவங்கள உள்ள தள்ளணும்னா நீங்க பெரிய பதவியில இருந்தா தான் முடியும் Congratulations. இன்னிலிருந்து நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா. தாசா நீங்க? ஹலே மாய். உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்கிற. நான் மிஸ்டர் ரவி பிரசாத்தை பார்க்கறோம். அவரோட ஃப்ரெண்ட் சுக்லா கிட்ட இருந்து வரேன். என்ன சுக்லா சார் கிட்ட இருந்து வரீங்களா? ஆமா. அரே நேரா பெங்களூர்ல இருந்து இப்பதா சுக்லா பார்த்து பேசிட்டு வர்றேன் என்ன போய் உள்ள விட மாட்டேங்கிறீங்க வாஷ்மேன் அவரை உள்ள விடு ஹலோ ரஷித் பிரசாத் சார் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப இழைச்சிட்டீங்களே என்ன பாக்குறீங்க நான் நம்ம சுக்லா இல்ல சுக்லா அவரை பெங்களூர்ல பார்த்து பேசிட்டு வர்றேன் நாங்க ரெண்டு பேரும் ஜிகிரி தோஷ் நல்ல தோஸ்ட் நீங்களும் சுக்லாவும் அவ்வளவு தோஸ்தா நாங்க தண்ணி அடிச்சா கூட ஒரே கிளாஸ்ல தான் தண்ணி அடிப்போம் ஊறுகாய நக்கினா கூட ஒரே ஊறுகாய தான் தக்குவோம் ஒண்ணு கிட்ட போனா கூட ஒரே ஒண்ணு கிட்ட தான் அதாவது நீங்களும் சுக்லாவும் ஆமா சார் சண்டை வந்தா சுக்லா கிட்டே கேட்டு பாருங்க சுக்லா கிட்டயா சின்ன பதாஸ் நீ சாகல என் பதாஸ் நாய் 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 போலீஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா டெல்லி சே இதர் ஆத்தா ஹா அதிர்ச்சியா இருக்கா உள்ள வரது எப்படின்னு யோசிச்சேன் நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதா உங்க ஆளுங்க கிட்டே சொன்னா நீங்க குழப்பம் அடைவீங்க என்ன உள்ள கூப்பிடுவீங்க பகுத் அச்சா ஐடியா என்ன விஷயத்துக்கு வருவோம் இந்த அகில உலக ஸ்மக்லர்ஸ் மீட்டிங் நடத்த போறீங்களே அது எங்க எப்போ நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா முடியாது சொல்லிட்டு வேஷம் போட்டு வந்து என்ன ஏமாத்துறான் பாத்தியா குடு துப்பாக்கிய குடு துப்பாக்கிய வளரா விளையா இருக்குது நேரம் இல்ல நீ என்ன என் மாமனா மச்சானா உங்ககிட்ட நான் விளையாடுறதுக்கு நட ஐஜி ஆபீஸுக்கு பல்ராம் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா அதெல்லாம் ஐஜி கிட்ட வந்து சொல்லு நல்ல நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் ஏய் ஒன்னு ரெண்டு மூணு என்னுவேன் ஒழுங்கா வந்துரு வரலனா நாலு அஞ்சு ஆறு என்ன போறேன் ஓ என்ன விளையாடியா ஒழுங்கா மரியாதை வர்றியா ரெண்டு துப்பாக்கி வச்சிருக்கேன்
உன்னையெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. உன்னை புடிச்சிட்டு வந்திருக்கல, அதுக்காகத்தான் மரியாதை கொடுக்கறாங்க. எங்க ஐயா விலங்கு? இங்க இருக்கு. நல்ல வேலையா, இல்லைன்னா ஏன் வேலை போயிடும். என்னய்யா? தாசே, நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப நாள ஏமாத்திக்கிருந்தானே. சொல்லியா? கொஞ்சம் இழுக்க விடுங்க சார். தாசி, அவனை கையோட பிடிச்சிட்டேன். அவனை பிடிக்கும் போது சொன்னான், நான் ஏசின்னா யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ்னு போய் சொல்றேன்னு கையோட பிடிச்சிட்டு வந்துட்டேன். கடுமையான தண்டனை கொடுங்க சார், கடுமையான தண்டனை கொடுங்க. ஏன் சார், நீங்க ஐஜி ஆனது இந்த மாதிரி கேடிய பிடிச்சிட்டா ஐஜி ஆனீங்களா, இல்ல சிவாஸ்ல ஐஜி ஆனீங்களா? ஷட் அப் யூ ஃபூல். தாஸ் மாதிரி இருக்கிறதுனால இவர் அந்த தாஸ் ஆயிடுவார. இவர் பேரு ராஜா, ஸ்பெஷல் பர்மிஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிருக்கார். அந்த ரவி பிரசாத் குரூப் பிடிக்க இங்க வந்திருக்கார். ஐ சே Say sorry to him. Sorry, ma. Say sorry, sir. Sorry, sir. Senior, sir. Assistant Commissioner, sir. Yattana, sir. Poduma, sir. You may go. Go, man. Oh, nana. Olaga endha kana kanakudhu? Yes, sir. சூ வளக்குது. உங்க பேர் இல்லையாவது சூ வளக்காம இருக்க வேற ஏற்பாடு பண்ணுங்க சார். நல்ல வேலை மண்டை உடைய தெரிஞ்சது. தாஸ், என்ன நடந்தது? சர்வதேச கடத்தல்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய கூட்டம் நடத்துறத பத்தி ரவி பிரசாத் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரோட பார்ட்னர் சுக்லாவை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா ரகசிய கூட்டம் நடக்க போற இடம் தேதி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இருக்காதான் அங்க போனோம் சார். அதுக்குள்ள இந்த பலராம் வந்து காரியத்தை ஏற்கெடுத்துட்டான். பரவாயில்ல, எதுக்கு இனிமே நீங்க தனியா போகாதீங்க. ஏன் சார்? அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? அவங்கனால எனக்கு ஆபத்தா? என்னால அவங்களுக்கு ஆபத்து வராம பாத்துக்கிட்டு சார். குட். ஹலோ. ஹெல் வித் யூ. ஹலோ. அந்த சின்ன பதாஸ் உயிரோட தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் போலீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கான். இருக்காது, வேற யாரையோ பாத்துட்டு சொல்றீங்க. நான்சென்ஸ். உங்களுக்கு முன்னாலே அவன் எனக்கு தெரியும். அவன் எதையும் செய்வான். என்ன கூட அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ண நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ரியலி? இவர் சொல்றது உண்மையா சார்? டாஸ் போன வேன் உருண்டு விழுந்து எரிஞ்சது என் கண்ணால பார்த்தேன். சத்தியமா அவன் செத்துட்டான். நோ. அந்த சின்ன பதாஸ் தான் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜானா. அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். முடிஞ்சா அவனை விலைக்கு வாங்கிடுவோம், இல்ல அவன் உயிரிய வாங்கிடுவோம். பல்ராம், பல்ராம், யார் நீங்க? என்ன பார்த்தா கேக்குற யார் நீனு? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற. எங்க அக்கா பையன் பல்ராம அப்பாவி, அவனை ஏமாத்தி இவ்வளவு பெரிய வீட்டையும் சொத்தையும் அமைக்கலான்னு பாக்குறியா? ஐயா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல. முகத்திலேயே தெரியுதே அந்த களை. போலீஸ்காரன கை கூடார போட்டுக்கிட்டா தொழில சுத்தமா செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பத்து நிமிஷம் டைம் தர, மரியாதை ரெண்டு பேரும் வெளியில போங்கடி. ஆமா, எப்ப வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த ரெண்டு புறம்போக்கு? என்னமாமா புறம்போக்கு, முற்போக்கு, பிற்போக்குன்னு என்ன நடந்துச்சு? இப்போ என்ன நடந்துச்சா? முதல்ல இந்த விவசாய கிட்ட ஜென்மங்களை வெளியில அனுப்பிடா. உனக்காக ஆறு பொண்ணுகளை சைஸ் மாதிரியா பெத்து வச்சிருக்கிறேன். அப்பா அம்மா பேத்திரது அனாதாஸ் இருக்கீங்களா வீட்டுல வச்சிருக்கிறேன். ஆமா, அவங்க ஆதரவு இல்லாதவங்க தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க உன்ன பொடி போட்டு மயக்கிட்டாங்கடா அந்த சிரிக்கீங்க. ஆமா, கல்யாணம் ஆகாம இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. வர முகூர்த்தத்துல கீதா அவனா கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானே? நாங்க குடுத்து வச்சவங்கப்பா. என்ன குடுத்தீங்க, என்ன வச்சீங்க? நான் இல்லேன்னு சொல்லிட்டேன். ஐ சிரிப்பு. அப்புறம் மாப்பிள்ள எப்படி மாறிட்டானே? நம்ம பொண்ணுக்கு இவன பிச்சா திஞ்சு விட்டுற, சூப்பரண்டா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் தங்கச்சியை பார்த்த அனாத சிரிக்கின்னு சொன்ன இருடா, இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன். இருக்கியா? என்ன பத்து சிரிச்ச? ஒரு இதுக்கு சிரிச்ச. நல்லா சாப்பிட வேண்டியதானே? காலையில தான் இரவு இட்லியை சட்டியை துவச்சு சாப்பிட்டேன்.
Assistant Commissioner Raja here. Good morning, sir. நான் ரவி பிரசாத் பேசுறேன். கோன் ரவி பிரசாத்? புரியலையே. I'm sorry. தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். Well, நான் கிங்ஸ் ஹோட்டல் மேனேஜிங் டைரக்டர் ரவி பிரசாத். உங்களை நான் மீட் பண்ணணுமே. ஜி, வாங்க ஜி. நான் ஆபீஸ்லயே இருப்பேன் ஜி. அதுக்கு இல்ல. நம்ம ஏரியாவுக்கு புதுசா எந்த போலீஸ் ஆபீசர் வந்தாலும் நம்ம ஹோட்டல்ல ரிசப்ஷன் கொடுக்கிறது வழக்கம். சோ நாளைக்கு உங்களுக்கு சௌரியப்படுமா? உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடும் போது இங்க என்ன கம்பா குத்திட்டு இருக்க முடியும் சார்? காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். காலையிலயா? நம்ம பிசினஸ் எல்லாமே ராத்திரி 9 மணிக்கு மேலதான். ஓகே. Can I meet Mr. Ravi Prasad? Yes, he is very much here. Excuse me. நான் தான் ரவி பிரசாத். ஆ, ஆச்சா ஆச்சா. என்ன தெரியலையா உங்களுக்கு? இல்ல சார். நான் போன வாரம் டெல்லில இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே இல்லையே. Come, let's go. Well, இதுதான் என்னோட பர்சனல் ரூம். ரொம்ப நெருக்கமானவங்களை மட்டும்தான் நான் இங்க கூப்பிட்டு பேசுவேன். Sit down. Thanks you. By the way, என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி வித் சோடா? சாரி சார், எனக்கு பழக்கம் இல்ல. திருவாத்தா அப்படி எனக்கு சித்தப்பா திட்டு சார். நல்ல வேலை அது இப்ப ஊர்ல இல்ல, அதனால ராபா அடிச்சிருவோம். ஆன் ட்ரக்ஸ். குட், அதான் நல்லது. ஆனா இது நல்லா இல்ல சார். என்ன? நீங்க ட்ரிங்க்ஸ் ஊத்தி கையில கொடுத்துருவீங்க, நான் புடிச்சிட்டு அலையணுமா? ஜல்சா கஹா ஹை. ஜல்சா? என்ன வேணும் உங்களுக்கு? மியூசிக்? டான்ஸ்? பாட்டு பத்தலை வச்சுக்க வச்சுக்க நாட்டு தவக்க வச்சுக்க வச்சுக்கமா.
பாக்கு வெட்டல வச்சுக்க வச்சுக்க நாக்கு செவத்த வச்சுக்க வச்சுக்க பா போடவில்லை செந்தாழம்பு வாடவில்லை உன்னோடதான் கூடவில்லை ஒன்னாகத்தான் பாடவில்லை ஓட்ட சங்கதி கச்சிதம் கச்சிதம் பாட்ட படிக்க ரஞ்சித ரஞ்சித நீதானே கேட்ட பண்ணுது நித்தமும் நித்தமும் பார்த்து கொட்டணும் மொத்தமும் மொத்தமும் நான் தானே பாலூத்தவா தேனூத்தவா பாலோட தேனாக பாப்பா என்ன பட்டுன்னு அள்ளிக்க நாக்கு வெத்தல வச்சுக்க வச்சுக்க நாக்கு செவக்க வச்சுக்க வச்சுக்கவா வாக்கு வெத்தல வச்சுக்க வச்சுக்க நாக்கு செவக்க வச்சுக்க வச்சுக்கவா பார்த்தங்காது எம்மா இப்போது நாம் பக்கத்தில் இருக்க லவ்லி பியூட்டிஃபுல் ராஜா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவ்வளவு பிரமாதமா டான்ஸ் ஆடுறீங்க அப்கோர்ஸ் போலீஸ் கேளாச்சே மந்திரிகளுக்கு முன்னாடி இதோட நல்லா டான்ஸ் ஆடுவேன் வாங்க உள்ள போலாம் ஆமா இவ்வளவு நிறைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறீங்களே புடுக்கமா இருக்காது அடுத்த தடவை டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் குறைச்சிங்க இப்படி எல்லாம் தந்தீங்கன்னா போக மாட்டேங்க வாங்க சாப் நீங்க கொடுத்த பார்ட்டி அதுல ஆடின பார்ட்டி ரெண்டுமே பகவத் ஆச்சாக வெல்கம் வெல்கம் இன்னும் உங்களுக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன் அது நீங்க எங்களோட ஒத்துழைக்கிறது பொறுத்து இருக்கு ஒத்துழைச்சிருவோம் Why not? By the way, உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க எத்தனை? ஒரு பொண்ணு. Really? இது என்னோட சின்ன அன்பளிப்பு. இதுல 1 லட்சம் இருக்கு. இது அட்வான்ஸ் தான். பொண்ணு பேர்ல பேங்க்ல போடுங்க. Thank you, sir. Good night. மிஸ்டர் சின்னப்பதாஸ் என் பேர் ராஜா ஆனா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ரெண்டு மூணு பேர் என்ன சின்பா தாஸ் கூப்பிட்டாங்க கோங்க சின்பா தாஸ் மே போல்டா ஹம் பை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உங்க மாதிரியே இருப்பான் அச்சா டபுளாய் நாடோடி மனன் ராஜாங்கற கல்யாணம் ஆயிடுச்சுங்கற பொண்ணு இருக்குங்கற ஏய் அவன் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் விசாரி ஹாய் என்னங்க மேடம் காலையில இருந்து ஆளைய காணோம் நீங்க வேற இவ அடிக்கிற லூட்டி பெத்தப்ப என்னாலே தாங்க முடியல எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ இவ அம்மா கடைக்கு போயிருக்கா நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போகணும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா மாமாட்ட சமத்தாரகனா ட்ரை பண்ற அடி சக்க ஐயோ 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 இங்கிலீஷ் படிக்கலாமா எங்க சொல்லு ஏ உட்காருங்க பக்கத்துல ஒரு வேலை இருந்தது அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் உங்க குழந்தைய பின்ன எல்லாமே நான் தானே அது மூக்கு மட்டும் தான் அம்மா ஜாடம் ஆமா உங்க வைஃப் எங்க ஆமா எங்க ஓ ஏன் வைஃபா அது புடவை வாங்குறதுக்காக மளிகை கடைக்கு டவுன் கடைக்கு போயிருக்கா ஒரு 2-3 டேஸ் ஆகும் மங்களம் சுபமங்களம் சார் குழந்தை சொல்றா வாங்க சார் உட்காருங்க சார் சாரி சார்
குழந்தை ரொம்ப குருமாச்சே ஏதா விஷம் பண்ணல அம்மா வீட்டுல இல்லைன்னா மச்சு பகு தச்சா சமத்தா இருந்தது நீங்க பாக்கல அப்பா செல்லம் போல இருக்கு நானோ ஓகே நவரமா ராஜா இப்படி அருமையான ஃப்ரெண்ட் மனைவி குழந்தை எல்லாருக்கும் இருந்தில்ல யூ லக்கி நவர இந்த பாக்கியத்துல வச்சுக்க வச்சுக்க வைஃப் கிட்ட சொல்லு ஓகே அம்மா மனைவி குழந்தைன்னு சொன்னாரு ஏன் வைஃப் தான சொன்னாரு என்ன எனக்கு உங்க வைஃப் கல்யாணம் ஆயிருக்கு அப்ப எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார் அது சரி உங்க வருஷா உங்கள மாதிரி மூக்குல ரெண்டு ஓட்ட இது எனக்கும் பொண்டாட்டிக்கு மட்டும் பிறந்த குழந்தை சார் தான் வர வர பக்கத்து வீட்டுல சின்ன குழந்தை கூட அனுப்ப முடியாது போல இருக்க என்ன வாரிசுன்னு சொன்ன அவன் அலறான் எனக்கு கல்யாணம் கீதா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார் நீங்க கண்டிப்பா வந்துடணும் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன் என்கிட்டயே நடிக்கிறியா என் கல்யாணத்துக்கு நீ வருவே உன்னை பார்த்து உன் தங்கச்சி கண்ணீர் விடும் தங்கச்சியை பார்த்து நீ கண்ணீர் விடுவே ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பீங்க அப்ப நான் உன்னை பிடிச்சி ஐஜி கிட்ட கொண்டு போய் நிறுத்துவேன் சார் ரொம்ப நாளா தேடிக்கிறீங்களே தாஸ் அது இவன் தான் சொல்லுவேன் ஐஜி சிரிப்பாரு ஜனாதிபதி எனக்கு மெடல் குத்துவாரு என் பாராட்டு விழாவுக்கு பேண்டு கச்சேரி வைக்கலாமா நாதஸ்வரம் வைக்கலாமா பேண்டு தான் வைக்கணும் அதுதான் இறைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் வேற வலிக்கிட்டு எங்க நீங்க வராம போயிருவீங்களோன்னு பதறிட்டேன் கரெக்டா வந்துட்டீங்களே எப்படி வராம இருக்க முடியும் நான் முன்ன இருந்து நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம் ஆச்சு தாஸ் வந்துட்டியாப்பா எப்படி இருக்கப்பா மத்தவங்க என்ன சொன்னாலும் நீங்களே எல்லாம் விட்டுட்டு போகலன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு அண்ணே அண்ணே நீ இல்லாம இந்த கல்யாணமான மனசு உடைஞ்சு போயிட்டேன்னு இவ்வளவு நாள் எங்களை விட்டு எங்க போயிட்ட என்ன நான் ஒண்ணுமே பேசாம இருக்கேன் மாப்பிளையோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இதே மாதிரிதான் 1950ல சொல்லுங்க நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க ஓம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணு ரிஷிவர்ணம் சத்ருபுஜம் பிரதன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே பொண்ணுக்கு கன்னியாதானம் பண்ணணும் வேண்டிய வந்து உட்காருங்க ஐயா நீங்க மகன் தாஸ் இல்லைனாலும் அவன மாதிரியே இருக்கீங்க பொண்ணோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அவளை கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கய்யா தயவு செஞ்சு மறுக்காதீங்க கண்ணு தெரியாத அவளை நீங்க ஆசீர்வாதம் பண்ண உங்களுக்கு புண்ணியமா போகும் வாங்கய்யா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வாங்கய்யா மிஸ்டர் ராஜா அந்த அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாங்க அப்பா இல்லாத பொண்ணு நீங்க அவளை கண்ணனா இருந்து அந்த சடங்கு செஞ்சு வைக்க கூடாது எனக்கு நல்லா பிடிக்காது சார் எனக்கு பிடிச்சதா பாக்கு வெத்தல வச்சுக்க வச்சுக்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கொஞ்சம் போங்க உங்களுக்கா போறேன் வாங்க பாருங்க கை இப்படி வச்சுக்கோங்க நீ கை இப்படி வச்சுக்கோமா
என்னுடைய சகோதரியே. உங்க சகோதரியா? என்ன ஐயர? என்னுடைய சகோதரி திருவாளர். திருவாளர் ஆயி போய் பலராமன் அவர்களுக்கு. அவர்களுக்கு அதையும் சிரிக்கிட்டீங்களா? பரிபூர்ணமாக. பரிபூர்ணமாக கன்னியாதானம். கன்னிகாதானம் செய்து தருகிறேன். செய்து தருகிறேன். மாங்கலத்தை ஆசீர்வாதமுன்னுங்கோ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம் மாப்பிள மாங்கல்ய தானம் பண்ணுங்கோ. மாங்கல்யம் தந்துனானே நாம மம ஜீவன ஹேதுனாம் தண்டே பத்ராணி சுபஹே தன் ஜீவன சரதாம் சதம் பதமானம் பவதி சுதாய புர்காய் சவேந்திரியே ஹிருதி திஷ்டதி. என்னாச்சு உங்களுக்கு? எப்போ கலக்கி கொண்டு வருவீங்க? இன்னைக்கு கலக்காம தனித்தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்களே. நீங்க என்ன உங்க கூட கலக்காம பிரிச்சு தானே வச்சிருக்கீங்க, அதனாலதான் நானும் கலக்காம கொண்டு வந்திருக்கேன். உங்க தங்கச்சிக்கு நான் உறவு இல்லையா? என்னையே உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போல. அதான் கோமா, நானே அங்க அண்ணனா போலியே. அண்ணிய நான் தர போன. சமாளிக்க பாக்காதீங்க. அதே மாதிரி என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே. கவிதா, நான் வேணும்னு தான் உன்ன கூப்பிட்டு போல. ஏற்கனவே அந்த ரவிப்பிரசாத் கும்பலுக்கு நான் ராஜாவா சின்னபதாசா, நான் உயிரோடு இருக்கிறனா இல்ல செத்து போயிட்டானு ஏகப்பட்ட குழப்பம். இந்த நிலைமையில உன்னையும் கூப்பிட்டு போனா நிச்சயமா உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. உன்னையும் நான் இழக்க விரும்பல கவிதா. பார்த்தாலும்
கமிஷனர் ராஜா குழந்தையாச்சு தடி கழுத தடி கழுத ரோட்ல ஓடி வர எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் கார்ல மாட்டிருந்தா செத்து தொலைஞ்சிருப்பே பண்ணி ஏ சார் இன்னொருத்த குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறது இன்னொருத்த குழந்தையா என் குழந்தையா நான் அடிப்பேன் உதப்பேன் எல்லாம் இவனால வந்தது இங்க ஓடியா நீ ரோட்ல ஓடுவியா ஓடுவே நீ ஏ சார் இது கமிஷனர் ராஜா குழந்தை இல்ல அனிக்க உங்க வீட்ல பார்த்தானே பார்த்தா அதுக்கா அவர் குழந்தையடுமா ஏதோ போலீஸ் மாமா அவங்க வீட்டுல விளையாடிட்டு இருந்தா இவ நாளைக்கு பொட்டாட்டி அவங்க வீட்டுல பார்த்தா கூட அவர் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க போல நல்ல ஆளியா நீ அவருக்குன்னு கல்யாணமே ஆகல அப்புறம் தானே குழந்தை குட்டி எல்லாம் தனி ராணி அதுக்கான கோட்டை போடுங்க கல்யாணமே ஆகலையா அந்த தாஸ் என்னைய முட்டாளாக்கிட்டான் இப்போ நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் மைக்கேல் இனிமே அவனை விட்டு வைக்க கூடாது அந்த கணேஷ தீத்து கட்ட மாதிரி இவனையும் தீத்து கட்டிட்ட மைக்கேல் டிசோசா மிஸ்டர் மைக்கேல் டிசோசா மைக்கேல் 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 வத்தல குட்ல ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சமே மைக்கேல் போயிட்டே மைக்கேல் வத்தல பேரை படுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தமே மைக்கேல் போயிட்டே மைக்கேல் தகச்சி தகச்சி ரெண்டு பேர் ஓட்டா சைட் அடிச்சி தகச்சி நீ எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக்கன் இது வேற மைக்கேல் எந்திரங்க ப்ளீஸ் அதே மைக்கேல் தான் பல்லாகி பூட்டாகி பூவாகி மரமாகி கப்பா யார மட்டும் தான் மாட்டியா மைக்கேல் உண்மை சொல்லிடுப்பா இல்லாட்டி நீ உத வாங்கியே செத்துருவ சின்னப்பதாஸ் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நீ யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சா அப்படின்னா என்னோட உத எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கணுமே இந்த சர்வதேச கடத்தல்காரங்க மீட்டிங் எங்க எப்போ நடக்க போதுன்னு மரியாதையா சொல்லிரு இல்ல மரியாதை இல்லாம இங்க தான் நடக்குது பார்த்தேசு அப்படின்னு சொன்னாலும் ஓகே என் உயிரே போனாலும் எதையும் சொல்ல மாட்டேன் அடங்கோப்புரான் சொல் மைக்கேல் தம்பி இப்ப முழுங்கனிய அது விஷ மாத்திர இன்னும் பத்து நிமிஷத்துல உன்னை மேல கொண்டு போய் சேர் ஓ
மாத்து மருந்து உண்மையை சொன்னா இதை கொடுத்து காப்பாத்துவேன் எப்படி வந்து சார் இங்கிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல குயின்ஸ் லேக்ல ஒரு பங்களா ஏரிக்கு நடுவுல இருக்கு அங்கதான் சார் அந்த கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது சார் அந்த மாத்திரை கொடுத்துட்டு போங்க சார் வடையா நான் உனக்கு கொடுத்தது வேற வைட்டமின் மாத்திரை நீ சாக மாட்டேன் இன்னைக்கு சின்ன பதாஸ் ஒரு வழி பண்ணிடுறேன் இன்னைக்கு சின்ன பதாஸ் ஒரு வழி பண்ணிடுறேன் சின்ன பதாஸ் என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது ஓவாயாலேயே நீ தான் சின்ன பதாஸ்னு ஒத்துக்கிட்ட கமான் ஐஜி ஆபீஸுக்கு ஐஜி ஆபீஸுக்கு போய் ஐஜி சார் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தமே கொஞ்சம் இழுக்க விடுங்கப்பா எடுத்துட்டீங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் சின்ன பதாஸ் உங்களை தவிர வேற எல்லாருக்கும் தெரியும் ஓ மை காட் இவ்வளவு பெரிய ரகசியத்தை இந்த ஆயு போய் பாபலராம கிட்ட மறைச்சிட்டீங்களே பாப்ல யாருக்கு மாப்ள என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா ஓ மச்சான் இந்த கம்பு யாருது ஓ என்னது நீங்க ஒரு பெரிய ஆல் இந்தியா ரேடியோ உங்க கிட்ட சொன்னா எல்லாரு கிட்ட அள்ளி தெளிச்சிடுவீங்கன்னு தான் மறைச்சிட்டோம் மாப்ள இத முதல்லயே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த கொள்ள கூட்டத்தை புடிச்சு ஜாயிண்டா ஜனாதிபதி கிட்ட பரிசு வாங்கிருக்கலாமே கெடுத்துட்டீங்களே பரவாயில்ல வாங்க ஜனாதிபதி கிட்ட முதல்ல கொள்ள கூட்டத்தை புடிச்சிட்டு அப்புறம் ஜனாதிபதி கிட்ட வாங்க யாருது ஓ நானா இந்த சின்ன கிரீடத்துக்கு 25 லட்சமா சின்ன கிரீடமா இது சோழ அரசன் காலத்து கிரீடம் அமெரிக்காவில் அதுக்கு ஈஸியா 1 கோடி ரூபாய் கிடைக்கும்
இதே மாதிரி தான் 1950ல என்ன கொடுத்த 50 ரூபாய் துப்பாக்கி கிள போடுச்சு இல்லனா டப்பா டான்ஸ் ஆடிரு மச்சான். ஓ டேய் சின்ன பதாஸ் போட ஹேண்ட்ஸ் அப். மரியாதைய துப்பாக்கி கிள போட்டுடு அரசியம் என்ன யார் கேட்டவன குடுத்துட்ட இறங்கு இறங்கு. வில்லன்லே நல்ல வில்லையா நீயா இறங்க கூடாதா? என் தோள்ல கை வச்சுதான் இறங்கணுமா? துப்பாக்கில குண்டு இல்லைங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா 2 ரூபாய் குண்டு வாங்கிட்டு வா, நான் துப்பாக்கி கட்டி வச்சிருக்காங்க. எப்படி அடிச்சது போதும், இனிமே அவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருவான். ஏ எந்திரா, முட்டா தூங்கிருவிய. இதே மாதிரிதான் 1950ல என்ன நடந்துச்சுன்னா. ஏ மாப்பிள, ஆரம்பத்துல இருந்து 1950 சொல்லிட்டு இருக்கிய, அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்பதான் நான் பிறந்தேன். சரி விளங்க போடு. எங்க கைய காணா? ஓ மேல தூக்கிட்டானா? எது கைய எது காலுனே தெரியல. ஏசி மச்சான், உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பதிலுக்கு எனக்கு என்ன நன்றி கடன் செய்ய போற? மச்சான், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா இல்லையே. இல்லையா? வாய் இந்த பக்கம்.
மச்சான் வா இந்த பக்கம் வந்தேன் கேட்டால் கொடுப்பேன் கொடுமா கைய கொடுமா